வணக்கம் நண்பர்களே, நம்ம மறைமுக யூடியூப் சேனலில் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பற்றி தான் சொல்ல போகிறோம். மிக ஒரு ஆற்றலான இரத்தத்தில் உள்ள அனைத்து நச்சுக்கிருமிகளையும் அகற்றி வாயு தன்மைகளை போக்கி ஆண்மைத்தன்மையை அதிகரிக்க, உடல் ஆற்றல் பெருக மிக ஒரு சிறப்பான ஒரு மூலிகை தான். மூலிகைன்னா அங்கங்கே தேட தேவையில்லை, நம்ம சமையலில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. 100 கிராம் அளவுக்கு மிளகை எடுத்துக்கொள்ளவும். எப்படி? தண்ணியில் போட்டு உள்ளே போகின்ற அனைத்து மிளகையும் எடுத்து நன்றாக காய வைத்து, சுத்தமாக தண்ணியே இல்லாமல் காய வைத்து விட்டு 200 ml அளவுக்கு ஒரிஜினல் மலை தேன் எடுத்து, அந்த மிளகை வந்து துணியால் துடைச்சிட்டு, காய வச்சுட்டு துணியால் துடைச்சிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடிடணும். 100 மிளகு, 200 தேன், மலை தேன் ஒரிஜினல் தேனாக இருக்கணும், அப்போ தான் மட்டும்தான் வேலை செய்யும். இதை போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பொங்கும். பொங்கி கொஞ்சம் லைட்டாக திறந்து வைக்கணும், திரும்ப கிண்டி விட்டுட்டு திரும்ப மூடி வைக்கணும். இதுபோல் 3 மாதங்கள் வரை இந்த மிளகு தேனில் ஊற வேண்டும். தேன் குடித்திருந்தால் மறுபடியும் மேலே தேன் ஊற்றவும். இதுபோல் நீங்கள் 3 மாதம் 15 நாளைக்கு ஒரு வாட்டி, வாரத்துக்கு ஒரு வாட்டின்னு திறந்து திறந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். இதை திறந்து திறந்து பார்த்து கிண்டி கிண்டி விட்டுட்டு விட்டுறணும். 3 மாதம் பிறகு 2 மிளகு மட்டுமே வாயில் போட்டு 1/2 ஸ்பூன் தேனோட அந்த மிளகு சேர்த்து நன்றாக வாயில் வைத்து உமிழ்நீரோடு எடுத்து மென் சாப்பிட்டால் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நம்மளுக்குள் நடக்கும். என்ன நடக்கும்? நரம்பு மண்டலங்களில் உள்ள வாயுகளை வெளியேற்றும், வெட்ட சூடுகளை வெளியேற்றும், இரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை குணப்படுத்தும், மன அழுத்தத்தை குறைக்கும், ஆண்மைத்தன்மையை கூட்டும், கண் பார்வை தெளிவாக தெரியும், கல்லீரலை பலப்படுத்தும், காது மந்தன் இருக்கிறதை குணப்படுத்தும், உடலில் உள்ள அனைத்து நச்சு கிருமிகளையும் வெளியேற்றி உடலை பரிசுத்தமாக, அதாவது மிளகு மிகப்பெரிய ஆற்றல், காரம் ஆனாலும் கூலிங், தேன் சூடு, இது ரெண்டும் ஒன்றா சேரும் போது சமநிலையாகும். இந்த பொருளை நீங்கள் தினசரி 2 மிளகு 1/2 ஸ்பூன் தேனோட கலந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடலில் மிகப்பெரிய ஆற்றல் நடக்கும். இப்போ 100 கிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி 2 மாதம் 2.5 மாதம் அளவுக்கு வந்துடும். இதை ஒரு ஒரு வேலையாகவே வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சு பல்ல லைட்டாக கையால் விளக்கிட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இதுபோல் நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் அவ்வளோ ஒரு சக்தி கிடைக்கும். அந்த சக்தியை வந்து நீங்கள் உணர்ந்து பார்த்தால் மட்டும்தான் புரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும், இதை சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சாப்பிடக்கூடிய பொருள் தான், ஒரு புதுசாக ஒன்றும் சொல்லிடல, சாப்பிடக்கூடிய பொருள். இதை சாப்பிட்டு இதை ஊற வச்சு, இதை 3 மாதம் ஊற வச்சு, அதுக்கப்புறமா நீங்கள் 3 மாதம் அதை சாப்பிடும் போது தான் உங்களுக்கு அதிவிதமான சக்திகள் கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு ஆற்றலே கிடைக்கும். இந்த பதிவை கேட்குறது மட்டும் விட்டுறாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல தகவலை பகிர்ந்து கொள்வது உலகத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு நன்மையாகும். இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை இந்த உடலை பாதுகாப்பது நம்மளோட கடமை. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.